குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைய தினசரி தியானத்திலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம்தான் நாமே ஜெபிக்கலாம். யோசுவா புத்தகம் 1:1-9 வாசியுங்கள். நான் மோசேயோடு இருந்தது போல என்ற வார்த்தையை யோசுவா 1:5 நீங்கள் வாசிப்பீர்கள். பக்தியுள்ள ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் முன்பு அவர்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபித்து அனுப்புவாள். ஒரு நாள் கடுமையான வியாதியின் விளைவாக அந்த தாயார் ஓரிரு நாளில் மரிப்பது உறுதியாகிவிட்டது. அந்த தாயார் மரிக்கும் முன்பு தன்னுடைய பிள்ளைகளை தன் பக்கம் அழைத்து, இனி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் என்றும் உங்களோடு இருப்பார், எனவே தினமும் ஜெபித்து அவருடைய உதவியை பெற மறந்துவிடாதிருங்கள் என்று கூறினார். ஒரு தேவ ஊழியர் தன் சபையை மக்களிடம் பேசும்போது, நீண்ட காலமாக உங்களுக்காக நிறைய ஜெபித்து விட்டேன், இனி உங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், ஏனென்றால் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களே போதுமானவைகள் என்றாராம். ஒரு தேவ ஊழியரின் ஜெப உதவியை அவ்வப்போது தேடும் பழக்கமுடைய ஒரு குடும்பத்தார் அவர் இறந்ததும், ஐயோ இனி எங்கள் குடும்பத்திற்காக யார் ஜெபிப்பார்கள் என்று கதறி அழுதார்களாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும், நமக்காக ஜெபிக்க யாரும் தேவையில்லை, நாம் ஜெபித்தாலே போதுமானது. ஒரு மகன், ஐயா இனி என் அப்பாவிடமிருந்து எனக்கு தேவையானவைகளை யார் பெற்று தருவார் என்று கதறினால் அது அர்த்தமற்றது. தகப்பனின் நன்மையை பெற்றுத்தர யாரும் தேவையில்லை. பிள்ளை தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாய் இருந்தாலே போதும். நமக்காக ஜெபிக்க சிலர் இருந்தால் அது நல்லதே, ஆனால் நமக்காக ஜெபிக்க யாரும் இல்லாமல் போனாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தை மட்டுமே கேட்டும் கூட நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தர முடியும். மோசே மரித்த பின்பு யோசுவா எதையும் செய்ய இயலாதவனாக போய்விடவில்லை. மோசே மரித்து போனாலும் மோசேயின் தேவன் அங்கே உயிரோடு இருந்து அவனை நடத்தினார். மோசேயுடன் இருந்தது போல தாம் அவனோடும் இருக்கப் போவதாக உறுதியளித்தார். ஆம்பரியமானவர்களே, தேவன் என்றும் மரிப்பதில்லை. எனவே எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவரே. நமக்காக ஜெபிக்கின்ற சிலர் இருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆயினும் யாருடைய ஜெபத்தையும் சார்ந்தது அல்ல நமது ஆசீர்வாதம். நம்முடைய ஜெபங்கள் பிரசித்தி பெற்ற தேவ ஊழியனின் ஜெபத்தை விட வலிமை குறைந்தது அல்ல. இன்றைய சிந்தனைக்காக, நடக்க வேண்டியதை நினைத்து கொண்டிருப்பதே நடந்து முடிந்த வேதனைகளை மறப்பதற்கான எளிய மொழி வழி. இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.